ஆனா மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணா என்ன மாதிரி செடி யூஸ் பண்ணலாம்? மாடி தோட்டத்துல வந்து நம்ம வந்து காய்கறி தோட்டம் போடலாம். இதெல்லாம் வந்து பூச்செடி, வாழை, மாடி தோட்டத்துல வைக்கிறதுக்குமே ஆரஞ்சு, காட்டுப்புடி, அதுக்கப்புறம் ஆப்பிள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹைபிரிட் ஐட்டத்துல இருக்கு. தொட்டிலே வச்சு வளர்க்குற மாதிரி, தொட்டிலே வச்சு வளர்க்குற மாதிரி நிறைய செடி இருக்கு. வாழை எல்லா கண்டுமே வைக்கலாம். வாழையை தொட்டில வச்சு வளர்க்கலாமா? வாழையை தொட்டில வைக்கலாம். தரமுட்டி வாழை இருக்கு. சரிண்ணா, ஒரு நாலு அடி அஞ்சு நாலு அடி தான் வரும். அது அந்த மண்ணு காணும். மண்ணு ஒரு ட்ரம்ல எது போதும், நல்லா வளரும். மாடி தோட்டத்துக்கு நம்ம இப்ப தனியா செடிகள்லாம் வந்து தனியாவே செடிகள் இருக்கு. உங்ககிட்ட கேட்டா அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? எல்லாம் கண்டு வாங்கி கொடுத்துருவோம். உங்க போன் நம்பர் சொல்றீங்களாண்ணே? சொல்லுங்கண்ணே. 9626-9626-741-742-222. ஆறு மாசம் இருக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கானே? என்னண்ணே லாபம் கிடைக்கும் வந்து நமக்கு வந்து இந்த மழை டைமில் வந்து மக்கள் வாங்கி வைப்பாங்க. மக்கள் வாங்கி விவசாயம் வாங்கி வைக்கிறப்பா நமக்கு வந்து ஓடும். மற்ற நாள்லாம் நம்ம வந்து வேற நம்ம சொந்த ஊரில் விவசாயம் பார்க்க போயிடும். சரி, நீங்கள் விவசாயம் பார்க்க போயிருங்க. சொந்தமாக விவசாயம் பார்க்க. எந்த ஊர்ண உங்களுக்கு? தென்காசிண்ணே. தென்காசிண்ணே, நம்ம ஒரு கிராமம் திருச்சி தம்பளம் ஒரு கிராமம். சரி, இந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க எல்லாருமே நாங்கள் ஒரு ஒரு 100 வண்டி இருக்குது நம்ம ஊரில். சரி, 100 வண்டியுமே நாங்கள் இந்த தொழில் தான் பண்ணுறோம். 100 வண்டி இந்த தொழில் தான் பண்ணுறீங்க? தொழில் தான் பண்ணுறோம். அது போக நாங்கள் விவசாயமும் தனியாக பார்த்துருவோம். தனியாக பார்ப்பீங்க? மழை பெய்யுற டைத்தில் எப்படி நாங்கள் இந்த ஏரியா வந்துருவோம்? வந்துவீங்க. மற்ற நாங்கள் நாங்கள் சொந்த ஊரில் விவசாயம் பார்த்து சொந்த ஊரில் வருவீங்க. இதால் நீங்கள் நிறைய தினமாக நினைக்கிற சில ஊருக்கு போவோம். சரிண்ணா, சில அவங்க கண்ணு எடுத்துகிட்டு இந்த வேலைக்கு நாங்கள் ஒரு ரேட்டு சொல்லுவோம். சரி, அவங்க வந்து நம்ம அவங்க அவங்க இருக்கு வள்ளியூர், வள்ளியூர் சாமி தோப்பு. அப்படியே தென்காசி, உங்கள் ஊர்லன்னா தென்காசியில் வந்து எல்லா செடிகளும் நல்லா வளருமானே? ஆமாம், மொத்த நர்சரி இருக்கு தென்காசியில். அங்கங்கே நம்ம எங்கள் தோட்டங்கள் இருக்கு, தோட்டங்கள் இருக்கு, நாங்கள் செடி வளர்த்து தோட்டங்கள்லேயே நீங்கள் வளர்த்து அப்படி கொண்டு வந்தீங்க. நாங்கள் வண்டியில் வச்சு சேல்ஸ் பண்ணுவோம். இது எப்படி மண்ணுலாம் சூஸ் பண்ணுறது? இப்போ இந்த ஒரு செடிக்கு மண் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செடி வந்து கொஞ்சம் பருக்கு, அவங்க கிட்டேருந்து விற்காமே பருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைஸ், இந்த சைஸ், இந்த சைஸுக்கு சின்ன சைஸ் ஒரு பையன். சரிண்ணா, அந்த சைஸில் வளர்ப்போம் நாத்தா இருக்கலாம். சரி, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த சைஸ் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பையில போட்டுவோம். சரி, இந்த மாதிரி பையில போட்டு இதை விட பெருசாக வளர்ந்ததுன்னா இந்த மாதிரி பையில வளர்த்துவோம். ஓ, நாங்கள் செடி வளர வளர ஒவ்வொரு ஸ்டேஜில் நாங்கள் வந்து பையன் மாற்றிக்கிட்டே இருக்கும். இந்த சைஸில் வாங்கின செடினா ரேட்டு கம்மியாக இருக்கும். சரிண்ணா, கொஞ்சம் ஹைட் ஆனதுன்னா அதுக்கு தக்க நாங்கள் தண்ணி செலவிக்கிறோம், போடுறோம், சம்பளம் கொடுக்கணும், அது தக்கன கொஞ்சம் ரேட்டு கூடும். சரிண்ணா, இதுக்கெல்லாம் என்ன மாதிரி உரம் கொடுக்கணும்? அதாவது நம்ம நார்மலாக மாடி தோட்டம் ஒருத்தவங்க வைக்காங்க, நம்ம இப்போ வந்து நிறைய பெண்கள் ஆசைப்படுறது என்ன கேட்காங்கன்னா மாடி தோட்டம் நாங்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்காங்க. மாடி தோட்டம் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க? மாடி தோட்டம் வைக்கணும்னா கோகோ பிட் இருக்கலாம். சரிண்ணா, கோகோ பிட் நம்ம தேங்காய் நார்லாம். ஆமாம், தேங்காய் நார் இருக்கு, அதை போட்டு வச்சுட்டு காய்கறி வேஸ்டேஜ். சரி, சரி, இந்த மாதிரி மண்புழு உரம், மண்புழு உரம், நாட்டு நாட்டு உரம், நாட்டு உரம், நாட்டு உரமா போட்டீங்கன்னா நம்ம வீட்டில இருந்து நம்ம சொந்த யூஸுக்காக நம்ம அது வளர்க்குறோம். சரி, அது வந்து நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்க்காம நம்ம இயற்கையாகவே போட்டு வளர்த்தோம். நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல காய்கறிலாம் போட்டால் நல்லா சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். வெளியில் போய் நம்ம அதிகமான காசு கொடுத்து வேண்டாம். இயற்கை இயற்கையான காய்கறின்னு எவ்வளோ இடத்துல போய் அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்குறாங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக நம்ம வீட்லேயே வளர்த்தோம்னா அந்த செலவு நமக்கு நமக்கு ஒரிஜினலாக இல்லைன்னா நமக்கு அங்கே அவங்க விற்கிறது தெரியாது. நம்ம வீட்லேயே நம்ம இயற்கையான உரம் போட்டு வளர்த்தோம்னா நமக்கு தெரியும் ஒரிஜினலாக வளர்த்தது நமக்கு நல்ல சத்து கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா நம்மளுக்கு கண்டிப்பாக. நம்ம நம்ம இது நம்ம வளர்த்தது அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு ஒரு சின்ன விவசாயம் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும், ஒரு ஆர்வம் வரும். அதுக்கப்புறம் நம்ம சின்ன தனியாக ஒரு ட்ரிப் நீங்க வளர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு இப்போ ஒரு தக்காளி செடி வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், தக்காளி பழம் காய்ச்ச உடனே அதில் அதில் கிடைக்கிற மகிழ்ச்சி நம்ம கடையில் போய் 10 கிலோ வாங்கி சாப்பிடாம இருக்காது. இருக்காரு என்னண்ணா, ஒரு பழத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி அவ்வளோ 10 கிலோ கூட நமக்கு இருக்காது. இருக்காரு என்னண்ணா, அருமையாக இருக்கும். நம்ம ஒரு ட்ரிப் வளர்த்து சாப்பிட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட்டுட்டு நம்மளே கொய்யாங்கல்ல மாடியில் வைக்கலாமான? ஆமாம், கொய்யா கண்டு இருக்கு, 6 மாசத்துல காய்ச்சல் கண்டு இருக்கு, காயோடயே கண்டு வரும், காயோடயே கண்டு வரும், மாங்கண்டு, கொய்யா கண்டு, மாதுளை, எல்லா விதமான கண்டு காயோடயே வரும். சரிண்ணா, மாடி தோட்டத்துல வச்சு செடி வளர்க்குறதுக்குன்னு ஒரு பேக் இருக்கு, குரோ பேக். சரிண்ணா,
எல்லாமே வச்சிருக்கீங்க, ஆனா எல்லாமே இயற்கையாவே வச்சிருக்கீங்க. எல்லாமே இயற்கையா இருக்கும் போது வளர்க்கப்பட்டாங்க.
சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு அடுத்த வளர்ற ஜென்ரேஷனுக்கே நீங்கள் வந்து ஒரு முன் உதாரணமாக நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பார்த்துக்கோங்க, இப்போ உள்ள வாலிபர்களும் கொஞ்சம் பாராட்டலாம். என்னென்ன நிறைய பேர் பசங்களும் செடி வச்சு அவங்க சொந்த சொந்த கிராமத்தில் ஏரி சுற்றி குளத்தை சுற்றி நிறைய பேர் வாங்கி வைக்கிறாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாங்கி வைக்கிறாங்க, வாங்கி வைக்கிறாங்க, வாங்கி வைக்கிறாங்க. பெரிய மரம், ஆல மரம், அரச மரம். எந்த ஊர்ல அப்படி வைக்காங்க பசங்க? எந்த ஊர்ல? ராமநாடுபுரம் முழுவதும் அப்படிதான் வைப்பாங்க. ராமநாடு ஃபுல்லா வைக்காங்க. ராமநாடு முழுவதும் அங்க உள்ள எல்லா சின்ன சின்ன கிராமங்கள், சிவகங்க, நிறைய ஊர்ல நான் பாத்திருக்கேன். விருதுநகர் மாவட்டத்தையும் பாத்துருக்கேன். சரிண்ணா, எதுவுமே இளைஞர்களா அவங்களா முன்வந்து நிறைய இந்த ஆலமரம், அரச மரம் அவங்களே முன்வந்து செய்யறாங்க. என்னென்ன ரீசன் அது காரணம்? அதோட இதே பனைமரம் அதுக்காக தான் அதிகமான வளர்க்க சொல்றது. நிலத்தடி நீர் வந்து அதிகமா பாதுகாக்கும். பாதுகாக்கும் பனைமரம். பனைமரம் கேட்டாலும் உங்கள்ட்ட நீங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்களா? பனைமரம் வந்து நீங்க விதை போட்டாலே முளைச்சு, விதை போட்டாலே முளைச்சு, விதை போட்டாலே நீங்க போதும். அந்த பழம் பழுத்தவனு கீழே விழுந்தா சார், நீங்க எடுத்து சும்மா வச்சா போதும். நீங்க தண்ணி ஊத்தோண்டா, ஒண்ணு ஊத்தோண்டா, மழை டயத்துல நீங்க சும்மா போற போக்குல சும்மா உங்க வயக்குல தூக்கி போட்டு போனீங்கன்னா அது பாட்டு முளைச்சு முளைச்சு நம்மளா எங்க செடி கேட்டாலும் நீங்க வைப்பீங்க, வீட்டு தோட்டம் கேட்டாலும் உங்க பண்ணி கொடுத்துருவீங்க. கன்ஃபார்ம் லோ பிரைஸ்ல பண்ணி குடிப்பீங்களா? நீங்க அவங்களுக்கே சொல்லிருக்கீங்க என்னென்ன மருந்து வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். நாங்களே கொண்டு கொடுத்துருவோம். சரிண்ணா, அப்பப்போ நாங்க அந்த ஏரியாக்கு நாங்க போனோம்னால அந்த வீட்டை பாத்துருவோம். கண்டிப்பா அவ்வளவுக்குள்ள பாப்பீங்களா? ஒரு கண்ணு கொடுத்தாலும் சரி. ஒரு மல்லிகைப்பூ வாங்கி வச்சுக்கானே மல்லிகைப்பூ, நாங்கள் அடுத்த நேரம் அந்த நேரம் அந்த அந்த ஊருக்கு போயில மல்லிகைப்பூ நல்லா இருக்காக்கான்னு கேட்போம். என்ன பூக்கள் என்ன இப்படி வாடுதுன்னா நாங்கள் உடனே அங்கே எங்கள் உரத்தை போட்டு விட்டு வந்துருவோம். சரிண்ணா, சரிண்ணா, சரிண்ணா. வச்சிருக்காங்க, இயற்கையான உரம் வச்சிருப்போம். அப்படி யாரும் உங்ககிட்ட வாங்கி நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்காங்களா? எல்லாருமே நம்ம வாங்கினவங்க எல்லாருமே சக்ஸஸ் தான் பண்ணுறாங்க. சக்ஸஸ் தான். சரிண்ணா, சரிண்ணா. அதை வந்து ஃபெயிலியர் ஆக விட மாட்டோம். நாங்களே அடிக்கடி அவங்களே அதை மல்லிகைப்பூச்சியை பார்க்கங்களோ இல்லையா, நாங்கள் போய் பார்த்தோம். நீங்கள் போய் பார்ப்போம். நாங்கள் போய் பார்த்துருவோம். சரி, இப்போ ஒரு இடத்துல கொடுத்து போனோம்னா அதை கேட்காம போக மாட்டேன். அந்த அக்கா போனவர் அங்கே எங்களை செடி நல்லா வந்திருக்கா. சரி, நாங்கள் கேட்டுட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவோம். அப்புறம் கேட்கும் போது அவங்க மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும். கொடுத்தாப்புல அப்படி போகல போகல அப்படியே கேட்காங்க. அடுத்து நம்ம நம்ம நமக்கு மேலே நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த செடி வாங்கினாலும் வாங்குவாங்க. என்னென்ன நம்ம எப்பவுமே ரெகுலராக எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம இந்த இடத்துக்கு உரியா போல கண்ணு கொடுத்துருக்கோம், அங்கே பத்து கண்ணு கொடுத்துருக்கோம், நிறைய கண்ணுன்னா அந்த இடத்துல போய் பார்த்துட்டு தான் வருவோம். சரிண்ணா, சரிண்ணா. அது எப்படி இருக்குது, எதுக்கு எதுவும் உரம் எதுவும் வைக்கணுமா, பூச்சி எது விழுந்திருக்கா என்ன, நாங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் வரோம். சரிண்ணா, சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி. மக்களுக்கு ரொம்ப அருமையான தகவல் சொல்லியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. சரிண்ணா, சரிண்ணா, சரி, நன்றி. Thank you.